ஹெச்பி கம்ப்யூட்டரில் இருந்து இந்த பேட்டரியை எப்படி நாங்கள் திருத்துறதுன்னு பார்ப்போம். சரியா, இதுதான் பேட்ரி. சரியா, இது இந்த ஹெச்பி கம்ப்யூட்டர் பேட்ரி பேருங்க ஹெச்பி. இந்த எனக்கு ஹெச்பி அண்டு இந்த பேட்ரியே நீங்கள் எடுத்த சரிக்கு இந்த பாருங்கள், இந்த பின்பக்கம் இருக்குது தானே, இந்த பேட்ரி, இந்த பேட்ரி பேட்ரி இந்த பின்பக்கம் தானே, இந்த பின்பக்கம் நீங்கள் இப்படி ஸ்க்ரூ ட்ரைவரை போடுங்க. போட்ட சரிக்கு நீங்கள் இப்படி ஒரு கத்தி எடுத்து வச்சுருக்கணும். இந்த கத்தி இருக்குது தானே, இந்த கத்தியால் நாங்கள் இப்படி 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 எல்லாம் கரெக்டாக பாருங்கள், நாங்கள் இப்படி திறக்கணும். திறந்த சரிக்கு நாங்கள் இப்படி பாருங்க, சரிதானே, இதே போல் தான் எல்லா பக்கமும், எல்லா பக்கமும் இந்த பேட்டரியை நாங்கள் இந்த கத்தியால் நாங்கள் இப்படி திறக்கணும். சரி, இப்போ நாங்கள் கலாட்டின சரைக்கு இங்கேயே ஒரு சேகிட்ட ஒன்று வரோம். இந்த பாருங்க, இந்த சேகிட்ட வரைக்கும் இந்த சேகிட்ட வந்து நாங்கள் தொடக்கூடாது. மற்றபடி இதை ரெண்டு கவரையும், இந்த ரெண்டு கவரையும் நாங்கள் இங்கே வைக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பேட்டரி ஆறு பேட்டரி தொடத்துருக்குறாங்க. ஸோ இந்த பேட்டரியை வந்து இந்த சேகிட்ட நாங்கள் எப்படி எப்படி சேக் பண்ணுறோன்னு பார்ப்போம். அப்போ அதுக்கு இப்படி ஒரு பவுத்தோண்டு நீங்கள் தான் வேண்டியிருக்கணும். இந்த பவுத்து நீங்கள் வேண்டின சறுக்கி பாருங்கள், இது போட்டிருக்கோம். போட்ட பின்னா நீங்கள் இப்படி ஒரு ப்ரஷ், டூத் ப்ரஷ் ஒன்று வேண்டணும். வேண்டின சறுக்கி இங்கே இதில் இப்படி பிடிக்கணும். ஸோ இப்படி பிடிக்கும்போது இந்த பெட்ரி இதில் ஒட்டி இருக்குது தானே. அப்போ நாங்கள் இதுலேருந்து பவுத்தே வைக்கும்போது பாருங்கள், புரு புரு சத்தம் கேட்குது தான் பார்த்திங்களா. இப்போ பாருங்கள், தண்ணி பதமாக வந்து இப்படி நாங்கள் இதை க்ளீன் பண்ணணும். கண்ணினா தான் இதை பாருங்கள், இந்த ஒட்டுற இந்த இது தெரியுது. ஸோ இப்படி க்ளீன் பண்ணின உடனே அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ஒட்டி இப்படி தெரியும் பாருங்கள், இந்த தெரியுது. தெரிஞ்ச உடனே இங்கேயும் பாருங்கள், இதை இப்படி கிளப்பி எடுக்க வேணும். சரி, எடுத்த பின்ன நாம் என்ன செய்யறன்ற அப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ இதான் வந்து ஒரு மீட்டர்னு சொல்கிறோம், மல்டி மீட்டர்னு சொல்கிறது. இப்போ இதில் வந்து நாங்கள் இந்த பேட்டரியை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். எப்படி மூன்று அறுபத்தி பாருங்க, இப்போ செக் பண்ணி பார்க்க மூன்று அறுபத்தஞ்சு காட்டுது. ஸோ அடுத்த பேட்டரியை செக் பண்ணி பார்ப்போம், அடுத்தது நடுவில் உள்ளதை செக் பண்ணி பார்ப்போம், ரெண்டு காட்டுது. ஸோ அடுத்த கடைசியை செக் பண்ணி பார்ப்போம், அது மூன்று அறுபத்தஞ்சு காட்டுது. ஸோ இது மூன்று அறுபத்தஞ்சு, இது மூன்று அறுபத்தஞ்சு ரெண்டு. அப்போ இந்த பெட்டி தான் பாலுது. ஸோ இந்த பெட்டியை நாங்கள் இது கட்டுற அடுத்து வெட்டி கொள்கிறோம். ஸோ இதையும் வெட்டி கொள்கிறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பெட்டியும் நல்ல இதை வடிவாக கட்ட வேணும். இந்த பெட்ரி நாங்கள் வேணும், இந்த பெட்ரியில் வந்து இப்போ நாங்கள் இதுக்கு இந்த பேட்டரி இல்லாதபடினாலே இப்போ பாருங்க, ஒரு பேட்டரியை நாங்கள் செக் பண்ணுறோம். ஸோ மூன்று அறுபத்தி மூன்று காட்டுது. ஸோ ஆகவே இந்த இந்த பேட்டரியிலையும் பாருங்கள், மூன்று வோல்ட். ஸோ இந்த டெலிஃபோன் பேட்டரி வந்து மூன்று வோல்ட் ஆகிருக்கிறபடினாலே ஸோ இந்த பேட்டரியை நாங்கள் நினைச்சிருக்கிறோம். இப்போ பாருங்க அதையும் பார்ப்போம். மூன்று இருபத்தி நாலு காட்டுது. ஆகவே இப்போ அது பாருங்கள் இதையும் நினைச்சிருக்கிறோம். அப்போ எல்லாமே சமநிலையாக இப்போ நினைச்சபடினால் இப்போ இந்த பேட்டரி வேலை செய்யுது. ஸோ இப்போ டோட்டலை பார்ப்போம், டோட்டலில் பாருங்கள் எல்லாம் சேர்த்து அங்கே பாருங்க பத்து ஐம்பத்தஞ்சு காட்டுது. ஸோ இப்போ சரியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் அறக்கூடிய காரணத்தினால இப்படி ஒரு செலவு டேப் வச்சுக்கிறோம். இதை இதை சுற்றி ஒட்டிட்டு இதையும் சுற்றி ஒட்டுக்கிறோம். ஏன்னா இந்த வயர் கலரை சாஞ்சிருக்கு. அதன் பின் நாங்கள் சத்தம் முடியும், அதன் பின் நாங்கள் இந்த இதை வச்சு ஒட்டுவோம். இந்த சேர்க்கிட்ட
வெட்டும்போது இந்த தகரம் விழும்பாதபடி பார்த்துக்கொள்ளணும். அது மெரிஞ்சாலே ஒட்டணும். அப்படி இந்த பிளாஸ்டிக்கை வச்சு இப்படி ஒட்டணும் அப்படின்னு சரிக்கு பயணமாக போய் இதில் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் பெட்டியை மாற்றிருக்கிறோம். 10.8 வோல்ட் வர வேணும். அப்போ ஒவ்வொன்று 3.5 வருது. இப்படி ஒட்டின சரிக்கு இனி என்ன, இந்த இதை மேல் கவரை வந்து இதுக்கு இப்படியே பூட்ட வேண்டியா. பூட்டின உடனே அவங்களோட கம்ப்யூட்டரில் நாங்கள் போடுவோம். சரியா 30% சார்ஜ் ஆகியிருக்கிறது. இதை நீ தொடர்ந்து நீங்கள் சார்ஜ் போட அப்படியே சார்ஜ் ஏறிவேன். ஸோ இதன் மூலம் நீங்கள் உங்களது கம்ப்யூட்டரில் பேட்டரியை மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி.